நம்ம இந்தியாவில் MBBS ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று MBBS ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்கிறது ரமேஷ் பசாமி. இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷோ தான் பார்க்க போகிறோம். MBBS மற்றும் BDSக்கான இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட் அவைலபிள் பண்ணதுக்கான கவுன்சிலிங் வந்து ஒத்திவைக்கப்பட்டது, உங்களுக்கே தெரியும் நிவார் அப்படிங்கிற பேரால். இப்போ எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30/11/2020 திங்கக்கிழமைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1/12/2020 அதுக்கப்புறம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அதுக்கப்புறம், 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, மொத்தம் தொடர்ச்சியாக வந்து 10 நாட்கள் நடைபெறுது. ஒரே ஒரு சண்டே தவிர ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷெடியூலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் கலந்துக்கலாம். 630 மார்க்கில் இருந்து 610 மார்க்கில் உள்ளவங்க 30/11/2020 அன்று கலந்துக்கலாம். 609லேருந்து 592 மார்க்கில் உள்ளவங்க 1/12/2020 என்று கலந்துக்கலாம். 591 மார்க்கிலிருந்து 575 மார்க்கு உள்ள மாணவர்கள் 2/12/2020 என்று கலந்துக்கலாம். 574 மார்க்கிலிருந்து 562 மார்க்கு உள்ள மாணவர்கள் 3/12/2020 என்று கலந்துக்கலாம். 561 மார்க்கிலிருந்து 551 மார்க்கு உள்ள மாணவர்கள் 4/12/2020 என்று கலந்துக்கலாம். 550 மார்க்கிலிருந்து 539 மார்க்கு உள்ள மாணவர்கள் 5/12/2020 என்று கலந்துக்கலாம். 538 மார்க்கிலிருந்து 528 மார்க்கு உள்ள மாணவர்கள் 7/12/2020 என்று கலந்துக்கலாம். 527 மார்க்கிலிருந்து 516 மார்க்கு உள்ள மாணவர்கள் 8/12/2020 என்று கலந்துக்கலாம். 515 மார்க்கிலிருந்து 505 மாணவர்கள் 9/12/2020 என்று கலந்துக்கலாம். 504 மார்க்கிலிருந்து 495 மார்க்கு உள்ள மாணவர்கள் 10/12/2020 என்று கலந்துக்கலாம். ஸோ எந்த இடம்னு எல்லாருக்குமே தெரியும், நேரு அவுட்டோர் ஸ்டேடியம். இது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் கவனமாக சென்று இந்த கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். அனைவரும் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம இந்தியாவில் MBBS ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று MBBS ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வித்தவுட் டொனேஷன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட் போன்ற கோர்ஸ் வந்து தரமான கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.